இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து எனக்கு தொடரும் சீரியலில் ஸோ கிளம்பி வந்து ஊருக்கு ஒன்றா கிளம்பி போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவை வந்து அபியும் வெற்றியும் எடுத்திருக்காங்க. இது வந்து அபி வந்து அவங்க மனசு வந்து எடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் ஓவராக வந்து அவங்க யோசிப்பாங்க. ஆனால் வெற்றி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து இந்த பாரு நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி. ஸோ நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா போனால் தான் கரெக்டாக இருக்கும், நீ பாட்டுக்கு தனியாக போகிறேன் அப்படிங்கிற உனக்கும் நானும் ஒரு பேச்சு தனக்கு வருவான்ல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து ஏமாற்றி ஒரே கேபில் வந்து ஒன்றா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் தெரிஞ்சு அப்படியே கண்மணி அங்கே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்போ வாயை திறக்கவும் முடியாது. கடைசி வார்னிங் வேறு கொடுத்தாச்சு, இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் சட்டிலாக பண்ணி ஆகணும், யாருக்கும் தெரியாமல் பின்னாடி இருந்து வந்து உசுப்பேத்தி விடுற வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கணும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே போனதுக்கப்புறமும் தங்குறதுல வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து கணவனும் மனைவி ஒன்றா தானே தங்கணும், அந்த வீட்டில் வந்து கலெக்டர் இருக்காங்கன்னா கலெக்டரோட ஹஸ்பண்ட் மட்டும் வேற எங்கே தங்குவாங்கன்னு ரெண்டு பேரும் ஒன்றா தங்க வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் கமலா வந்து என்ன இங்கே கன்றாவி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஓவர் பேச்சலாம் பேச அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது, அதில் நடக்க போகிற விஷயங்கள், அந்த கோயில் திருவிழாவில் வந்து ரெண்டு பேருடைய நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது, ப்ளஸ் ஏற்கனவே இப்போ வந்து அவங்க வந்து அந்த கபிலன் எல்லா கிரெடிட்டையும் எடுத்துக்கிட்டாரு, அவர் வந்து இவர் செஞ்ச உழைப்புக்கான பாராட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறனால வருத்தத்தில் இருக்காங்கல்ல அபி, அதுவும் வந்து இப்போ வெற்றிக்கு சாதகமாக இருக்க போகுது. எதே எப்படியோ கொஞ்சம் பாசிட்டிவாக அந்த விஷயம் போயிட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை சரி பண்ணாரு, ப்ளஸ் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகிறது, இதுக்கு முன்னாடி அப்பத்தாலாக இருக்கும் போது ஊருக்கு வந்த நினைவுகள்லாம் வந்துட்டு போகுதுன்னு கதை போனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இன்னொரு பக்கம் வந்து இந்த பரம்பு கேசி எப்படி நிற்க போகிறதில்ல, கண்மணி போய் வாதாடி பரம்பு வெளில கூட்டு வந்துட போகிறாங்க, கண்மணி தான் வாதாடினாங்க, கண்மணி தான் பாயிண்ட்லாம் கொடுத்தாங்க, பரம்பு விஷயத்தில் உள்ளார இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் சந்தேகத்துக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சித்தப்பு குரூப்லாம் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி இங்கே சொன்னால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையில் இன்னமும் கண்மணியை வந்து செய்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் புரிஞ்சும் கூட அவங்கள விட்டு வச்சுட்டே இருக்கிறத பற்றியும், இந்த விஜி நந்தினி எல்லாம் உண்மைகளை சொல்லாமல் இருக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க, அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ரொமான்ஸ் போர்ஷன் தாங்க இருக்க போது அதுதாங்க சந்தோஷமாக ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.